அப்பா வர வர டைம் ஆச்சு. வரேன்னு சொன்னாரு, இன்னும் காணும். ஏய் குமுதா, ஏன்டல இருக்க? என்னதான் பண்ணாங்களா? ஏய் அடிச்சு நிறுத்துங்க. எங்க அப்பா வர டைம் ஆச்சு, வந்தானா நீங்க அவ்வளவுதான், மரியாதையா ஓடி போயிடுங்க. மாமா வராடா, எங்க மாமா. மச்சான், நான் உன்னை விட பயங்கர ஆர்வம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதை பெத்த அந்த மனுஷனோட முகரைய நான் நேரால பார்த்து அப்படியே அள்ளி சுண்ணணும்டா. குமுதா, நீ ஒண்ணு ஃபீல் பண்ணாத, இனி 5 மினிட்ஸ்ல மாமா இங்க வந்துருவாரு. இவன் என்னடா 5 மினிட்ஸ்ன்றான், மாமா வந்துருவாருன்றான், என்னடா சொல்றான்? மச்சான், நீ வெயிட் பண்றா, நான் பேசிக்கிறேன் அந்தாலும். ஏய், அது எப்படி குமுதா பத்தின எல்லா அப்டேட் உனக்கு தெரியுது? குமுதோட அப்பா நானும் அப்பவே ஏய் அப்ப எனக்கு எல்லாம் தெரியும் சொன்னா. இப்ப பாரு, அவனை மீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இடமே கிடைக்கலையாடா. காலை கடன் முடிச்சு வந்து அவனை போயிட்டு இங்கே கமிட் பண்ணி மீட் பண்ணுறீங்களா? ஏய் மச்சான், 1000 இருந்தாலும் அவர் எங்கள் மாமாடா கம்னூர். 1000 இருக்கிறது இருக்கட்டும், அவன் மேலே 1000 கணக்கில் எதுவும் இருந்திருக்கு, அது என்னது இது? ஆமாம் மச்சான், ஆய் போயிடுடா. ஏய் நிறுத்துங்கடா, அவனுங்களை விடுங்கப்பா. ஊரில் எல்லாரும் எப்படி இருக்காங்கப்பா? ஊரில் எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. நம்ம கீதாக்கா இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு பையன் சுற்றிட்டு இருந்தான், அவனுக்கு ஒரு பயங்கரமான தீர்ப்பை சொல்லி விட்டு வந்துட்டேன். ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு 18 பட்டியும் பிரமிச்சு போயிருச்சு. பாத்துக்க, அப்படி என்ன தீர்ப்பு நீங்க வழங்கினீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? அது ஒரு க்வெஸ்சன் கேட்டுவிட்டோம்ப்பா. குமுதா, நீ அப்படி நில்லு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே அங்கிள், நான் போய் பொண்ணு சேஃப்டியா இருக்கேன். மாமா, மாமா சொல்லுங்க மாமா. அட கண்ணு, கொஞ்சம் பக்கத்துல வாங்க. கண்ணு நீங்க வாங்க. அதாவது இப்ப நான் சில கேள்வி கேட்க போறேன், கேளுங்க. சரிங்களா? நான் உனக்கு கேட்ட அதே கேள்வி, அதுக்கு ஆன்சர் சொல்றீங்களா? சொல்றேன் மாமா, கண்டிப்பா சொல்லுங்க மாமா. இந்த ஏரோப்ளேன் இருக்குல்ல, மேல பறக்கும் போய், அந்த ஏரோப்ளேன் மேல பறக்குது கண்ணு. அதுல 50 கல் இருக்கு கண்ணு. எத்தனை கல்? அதுல 1 கல் கீழே விழுந்துச்சு கண்ணு. எத்தனை கல் இருக்கும்? ஐயோ, மேக்ஸ் தெரியாது மாமா. 40 கல்லுங்க மாமா. 40 கல் இருக்குமா? சூப்பர் மாமா, சூப்பர். இல்ல எல்லாம் ஓகே அங்கிள், அந்த சிரிப்பு மட்டும் கொஞ்சம் ரைட்டா. அது மேனர்ஸ் கண்டிப்பா. அடுத்த க்வெஸ்சன் போவோமா? போவோமா? அதாவது இப்ப ஒரு யானை குட்டி இருக்குன்னு. ஓகே மாமா, யானை யானை குட்டி இருக்கு, அதை ஒரு ஃப்ரிட்ஜில் வைக்கணும், அதுக்கு 3 கண்டிஷன் தான். எப்படி இருப்பேன் அங்கிள்? எப்படி இருந்தாலும் எங்களை விட நீங்களே ஒரு சூப்பரான பதில் யோசிச்சிருப்பீங்க, நீங்களே சொல்லிருங்க. நல்லா புரிஞ்சு. முதல்ல டோரை திறக்கணும். ஆட வேற எந்த திறக்கணும், யானை தூக்கி உள்ள வைக்கணும், அப்புறம் மூடணும். சூப்பரா சமயம் சிரிக்கணும் இல்ல. அடுத்த க்வெஸ்சன், இப்போ ஒரு குதிரையை தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கணும் கண்ணு, அதுக்கு 4 கண்டிஷன் என்ன பண்ணுவேன்? உடைக்கணும். உனக்கு தெரியுமா? அப்புறம் மூடி விட்டு சோழி முடிஞ்சு. அடுத்த கொஸ்டின், இப்போ ஒரு காடு கண்ணு
கல்யாணம் போயிருச்சு. ஒரு மிருகத்தை தவிர எந்த மிருகம் அது சிங்கமும் செலிபிரிட்டிஸா இருக்கு. ஒரு மிருகம் மட்டும் போல மாமா நீங்களா? அதுதான் ஒரு குதிரையை பிரிட்ஜுக்குள்ள மூடி வச்சிருக்கோம். அது எப்படி கல்யாணம் எப்படி மாமா சிரிக்கணும் மாமா சிரிக்கணும் சரி 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 அதுல ஒரு குழந்தை போய் குளிக்குது பாவம் தெரியாம ஆனா உயிரோட மேல வந்துருச்சு. எப்படி எல்லாமே கல்யாணத்துக்கு போயிருக்கல எல்லா விலங்கும் அது எப்படி முதல்ல இருக்கும் அதனால கடிக்கல. எப்படி சிரிக்கணும் சிரி அதே குளத்துல போய் குளிக்கிறது ஆன சேர்த்து போச்சு கல்யாணத்துக்கு வந்திருக்கேன் மாதிரி பேசாதுக்கு பாட்டி மேல வந்து பாட்டி போட்டு போச்சு. சிரிக்கணுமா? ரெண்டு மூணு